வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா சில பேருக்கு ஏழரை சனி நடக்கிறதா உங்கள் ஜோதிடர் இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து யாராச்சும் சில பேர் சொல்லியிருப்பாங்க அந்த ஏழரை சனி இருந்து நடக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப வரு மன வருத்தல் கூட சொல்லியிருப்பாங்க ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் ஏன்னா ஏழரை சனிக்கு நம்ம மிகவும் ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம சித்தர்கள் மற்றும் முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அந்தலருந்து எடுத்து சில குறிப்புகளை இப்ப நான் உங்களுக்காக தரப்போறேன் ஏழரை நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் சில பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தாவே அந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஏழரை சனி என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் குறைந்தது மூன்று முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வு சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் வாசம் செய்வார் நமது ராசிக்கு முந்தைய ராசியில் சனி வந்து ஆளும் போது சனி வந்து அமரும் போது ஏழரை சனி பிடிக்கிறது என்பது சொல்லப்படுகிறது முந்தைய ராசியில் இரண்டரை வருடம் நமது ஜென்ம ராசியில் இரண்டரை வருடம் நமது ராசிக்கு அடுத்த ராசியில் இரண்டரை வருடம் ஆக மொத்தம் ஏழரை வருடம் இதை தான் ஏழரை வருடம்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ஏழரை வருட சனியின் தாக்கத்தை பெறுவது ஏழரை சனி என்கிறோம் ஆக இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சனி என்பது நமது வாழ்வில் கண்டாய கட்டாயமாக இடப்பிடிக்கிறது இந்த காலத்தில் சிறு சிறு தடங்கல்கள் நமக்கு சந்திக்க நேரிடும் தவிர பெரிய அளவிலான பாதகங்கள் ஏற்படாது பெரிய பாதகங்கள் எப்போ ஏற்படும்னா அவர்களுடைய ஜாதக பிறந்த லக்கணம் பிறந்த போது அவருடைய ஜாதகத்தில் பெரிய பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அப்போ மட்டும்தான் அது ரொம்ப பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அவரது ஜாதக ரீதியாக நடைபெறும் தசாபுக்தியே பலன்களை நிர்ணயம் செய்யும் சனி பகவான் தனது கடமையை செய்வதில் மிகவும் கண்டிப்பானவர் என்பதால் அவராலும் அவரால் உண்டாகும் சோதனைகளை அனுபவித்தே தான் நம்ம ஆக வேண்டும் இருந்தாலுமே ஏழரை சனியின் தாக்கத்தினை பெறுபவர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கணும் கண்டிப்பாக விரதம் இருந்து காகத்திற்கு தயிர் கலந்த சாதத்தை அதாவது தயிர் கலந்த சாதத்தில் எள் சிறிதளவு கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏழறி சனியின் பாதிப்பு மிக 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 வேகமாக குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமைகளில் வீடு வாசல் தேடி வரும் பிச்சைக்காரர்களுக்கு இல்லை என்று தயவுசெய்து சொல்லாமல் உங்களால் இயன்ற உணவினை தர்மம் செய்யுங்கள் இந்த இது செய்வதனால் ஏழைச்சின பாதிப்பு மிகவும் குறைய வாய்ப்புள்ளது ஆதரவற்ற முதியவர்கள் அனாதை சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முடிந்த உதவியை செய்வதும் சனி பகவானுக்கு நீங்கள் நேரடியாக செய்யும் ஒரு பரிகாரமாகும் ஸோ இந்த மூணு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க தயிர் சாதம் எல் அந்த காகத்தில் கொடுக்கும்போது தயிர் கலந்த சாதத்தில் எள் கலந்துக்குவீங்க சனிக்கிழமைகள் வீடு தேடி வரும் பிச்சைக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவழிங்க ஆதரவற்ற முதியவர் அனாதை சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மூணு பேரை வந்து முடிஞ்சவங்களுக்கு உங்களாலே செஞ்ச முடிய உதவியை நீங்கள் செய்து செய்யுங்க இப்படி செய்ய உங்களுடைய ஏலத்தினி பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோடு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்